கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் இந்த மகிழ்ச்சியான வேளையில் நம்முடைய ஆண்டவரும் மீட்பரும் சபையின் தலைவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். எபேசியர் நிருபம் 3 அதிகாரத்தை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் 8 வசனங்கள் வரைக்கும் நாம் படித்தோம். கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி முடித்தார். இப்போ முதல் வசனத்தில் இருந்து அவர் ஒரு காரியத்தை சொல்லி கொண்டு வருகிறார், தெய்வ கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேவ கிருபை, எதை குறித்த தேவ கிருபை? 3 காரியங்களை நாம் படித்தோம், மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய கிருபை, அந்த ரட்சிப்புக்கான வழி ஏற்படுத்தப்பட்டது தேவனுடைய கிருபை, அந்த ரட்சிப்பை ரட்சிப்பின் வழியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது தேவனுடைய கிருபை. அப்போ அந்த கிருபை யாருக்கு கிடைச்சிருக்குது? பவுலுக்கு கிடைச்சிருக்குது. நமக்கும் கூட தேவன் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். அது ஒரு கிஃப்ட். இப்போ 1வது நூற்றாண்டில் நேரடியாக பரிசுத்த ஆவியானவருடைய வரமாக அது கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி வந்து அது நமக்கு வரம் அல்ல, ஆனால் வாய்ப்பு. தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபை, ஒரு ஆசிர்வாதம். உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? நாம் பிரசங்கிக்க வேண்டும். தேவனுடைய கிருபையை மற்றவர்களிடத்தில் நாம் வந்து சொல்ல வேண்டும். இதை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே காரியத்தை தான் 8வது வசனத்தில் அவர் சொல்லி முடித்தார். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி முடித்தார். இப்போ 9 நாம் வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 3:9 நாம் கவனிக்கலாம். பாருங்கள், தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே. சபை என்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் பேசுகிறார். ஏற்கனவே நாம் எபேசியர் புஸ்தகம் 1:4 இருந்தே படித்த ஒரு காரியம் என்னென்னா, உலக தோற்றத்திற்கு முன்னாகவே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்னு படித்தோம். சபை என்கிற திட்டமோ தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாகவே அவர் தீர்மானித்திருந்த காரியம் என்பதை குறித்து நாம் படித்தோம். பிரியமானவர்களே, அதே காரியத்தை மறுபடியும் இந்த 9, 10, 11 அவர் சொல்கிறாரு. குறிப்பாக ஏற்கனவே நாம் படித்த 3வது அதிகாரம் அந்த 3, 4, 5, 6 ஆகிய வசனங்களை அவர் சொன்னார் பார்த்தீங்களா. ரகசியம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள். அதை சார்ந்தும் என்ன செய்கிறார்னா இந்த இடத்துல பேசுகிறார். சரி, 9வது வசனம் பாருங்கள். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே. சபை, ரட்சிப்பு, மீட்பின் திட்டம், இது திடீரென்று வந்தது அல்ல. தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானம். அனாதி தீர்மானம் அப்படின்னா ஆதிகால தீர்மானம். இன்னைக்கு மனிதர்கள் புதுசு புதுசாக ஊழியங்களை துவக்கி, புதுசு புதுசாக சபைகளை உருவாக்கி, புதுசு புதுசாக உபதேசங்களை அதுக்குள்ளே கொண்டு வந்து, பாரம்பரியங்களை கொண்டு வந்து செய்து கொண்டு இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் சபை என்பதோ, சபையாக வாழக்கூடியவர்கள் கை கொள்ள வேண்டிய உபதேசம் என்பதோ, சட்டம் என்பதோ தேவனால் ஆதி காலம் முதல் தீர்மானிக்கப்பட்டது. இப்போது உண்மையாகவே தேவன் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை அவர் கொண்டிருக்கிறார் அப்படின்னா, உண்மையாகவே நாம் எப்படி வாழ வேண்டும், எவ்வளோ பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும், சட்டத்திட்டங்களுக்கு எவ்வளோ உண்மையாக கீழ்ப்படிய வேண்டும் என்பதை வந்து நாம் புரிந்து கொள்ளணும் இல்லைங்களா. சரி, நாம் தொடர்ந்து 10வது வசனம் பாருங்கள். உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும், உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும், அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது. அனந்த ஞானம் அப்படின்னா மறைக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ஞானம். அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. எதன் மூலமா இந்த ரகசியம் வரணும் வெளியே? அனந்த ஞானம் எதன் மூலமா வரணும்? சபை. நான் போன வாரம் கூட இந்த வார்த்தையை நான் சொன்னேன். சபை என்பது அல்லது ஏதோ ஒரு சுய ஆதாயத்துக்காக மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல.
பெரும்பாலும் உலகத்தில் இருக்கிற அநேக மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அது போன்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது ஒரு கள்ள உபதேசம் தான் நான் சொல்லுவேன். என்ன கள்ள உபதேசம்னா, நீங்கள் சபை கூடவே வேணாம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில, அப்படி ஒரு கள்ள உபதேசம் இப்போ இன்றைக்கி வந்துருக்குது. நீங்கள் சபை கூடவே வேணாம், நாம தான் சர்ச்சு, அதனால் நாம் வந்து வீட்டுக்குள்ளேயே கூடிக்கலாம். நாம் வசனத்தில் சொல்லுகிறபடி ஆரம்பம் முதல்ல அதை தான் சொல்லிகிட்ருக்குறோம், நாம் தான் தேவனுடைய ஆலயம், நாம் எங்கே கூடுகிறோமோ அதுதான் சபை, அப்படி தான் வசனத்தில் வந்து நமக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு கள்ள உபதேசம் என்னென்னா, நீங்கள் சபை கூடவே வேண்டாம். ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள் இன்றைக்கி உலகத்தில் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் வாரத்தின் முதல் நாளில் சபையாக கூடுறதே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ வேணால் கூடிக்கலாம், சபை திங்கக்கிழமை கூடிக்கலாம், செவ்வாய்க்கிழமை கூடிக்கலாம், வியாழக்கிழமை கூடிக்கலாம், சண்டே கூடணும்னு அவசியமே இல்லை, அது வந்து பாரம்பரியம்னு சொல்லக்கூடிய மக்கள் கூட இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து வசனத்துக்கு புறம்பாக இன்றைக்கி நிறைய பேர் நடக்கிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். சபை என்பதோ, சபையினுடைய ஒழுங்கு என்பதோ மனிதனால் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல, அது பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த தீர்மானம். அப்போ இந்த தீர்மானம், இந்த சுவிசேஷம், இந்த தேவனுடைய திட்டம் எதன் மூலமாக வரணும்? சபை. நல்லா புரிஞ்சுக்கங்க, எதன் மூலமாக வரணும்? சபை. சபை இன்னைக்கு இருக்கணுமா வேணாமா? இன்னும் இது ஒரு பக்கம், இப்படி ஒரு பக்கம் இருக்கிறாங்கன்னா மக்கள், இன்னொரு பக்கம் வந்து சில ஃபேமஸான, மாம்ச பிரகாரமாக ஃபேமஸான சில ஊழியக்காரர்கள்னு தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள், ஆண்டவர் வந்து எங்களை சபை நடத்தவே அழைக்கலை, நாங்கள் வந்து இவாஞ்சலிஸ்ட், உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள், எங்களுக்கு வந்து சர்ச்சி கிடையாது, ஆண்டவர் வந்து என்னை ஒரு சங்கிலியினாலே போட்டு அடைத்து வைக்க விரும்பலை, சபையே தேவையில்லை, இப்படி போதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒரு சுவிசேஷம் வெளியே போகுதுன்னா, தேவனுடைய வார்த்தை வெளியே போகுதுன்னா எதன் மூலமாக போகணுமா? வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. எதன் மூலம் போகணும்? சபை. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சபை முக்கியமாக இருக்கிறது. கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்ட உண்மை சபை முக்கியமாக இருக்கிறது. சபையை வந்து ஜஸ்ட் ஒரு குரூப்புன்னு நினச்சிக்க கூடாது, ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு நினச்சிக்க கூடாது, இது கிறிஸ்துவினால் கட்டப்பட்ட உண்மை சபை. ஒன்று தீமோத்தேயு புஸ்தகம் 3:15 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3:15 வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். இந்த காரியங்களை எல்லாம் உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய். அந்த வீடு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்றாரு பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. சத்தியம் வெளியே போறதுக்கான தூணோ ஆதாரமோ எது பாருங்க, சத்தியத்துக்கு தூணோ ஆதாரமாக இருப்பது எது? சபை. சபை வேண்டாம், சத்தியம் மட்டும் எனக்கு போதுன்றது சரியான உபதேசமாது? நான் மீட்டிங் நடத்துவேன், நான் வந்து வசனம் சொல்லுவேன், வசனம் கூட நிறைய பேர் சொல்கிறதில்ல, சாட்சியம் தான் சொல்லுங்கிறாங்க அங்கே, நான் வந்து இப்படிலாம் சொல்லுவேன், ஆனால் எனக்கு என்ன வேணாம்? சபை வேண்டாம். மிக வருத்தமான ஒரு காரியம், சபையே கூடாமல் இது போல் நடத்தக்கூடியவங்களுடைய மீட்டிங் மட்டுமே அட்டன் பண்ணிவிட்டு பரலோகம் போயிடும்னு நினைக்கிறவங்களாம் உலகத்தில் இருக்கிறாங்க. எவ்வளோ பரிதாபத்துக்குரிய மக்கள் பாரு, சபையாலாம் கூட மாட்டாங்க. வாரத்தின் முதல் நாளில் அப்பம் பிற்கணுன்ற வசனம் அதை கண்டுக்க மாட்டாங்க. வாரத்தின் முதல் நாளிலே அவனவன் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் சேர்த்து வைக்க கடவன், அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது அப்படின்ற ஒரு வசனம் கூட அவங்களுக்கு வராது. யாராவது ஒரு ஃபேமஸான ஒருத்தர் மீட்டிங் நடத்தினார்னா, அந்த மீட்டிங்கில் போய் உட்காந்துட்டு அழுது நம்ம குறைகளை எல்லாம் சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு வந்துட்டால் போதும், கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்துடும், இப்படி நினைக்கக்கூடிய மக்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும், சபையின் மூலமாகத்தான் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? வரணும். இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக
முதலாம் நூற்றாண்டில் நடந்த காரியங்களை நீங்கள் பாருங்கள். முதல் முதல் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் இந்த சுவிசேஷத்தை என்ன செஞ்சாங்க, பிரசங்கம் பண்ண. சுவிசேஷத்தை கேட்டவர்கள் ஏறக்குறைய 3000 பேர் அப்போஸ்தலர் 2 ஞானஸ்தானம் எடுத்தாங்களா? இப்போ ஃபஸ்ட் டைம் எருசலேமில் கிபி 33 ஏறக்குறைய சபை ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. எருசலேமில் ஸ்தாபிக்கப்பட்ட சபை அங்கே வந்து அடுத்தடுத்து வளருது. 3000, அப்புறம் வந்து 5000, இப்படி என்ன செய்த சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. சபை வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சபையில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க? இப்போ ஸ்தேவானி நிமித்தமாக ஒரு உபத்திரம் வந்ததா, உபத்திரம் வரும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போஸ்தலர் 8:4 வாசிங்க. அந்த தொடர் காரியம் எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் கவனித்து பாருங்க. அப்போஸ்தலர் 8:4 வாசிங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எங்கிருந்து போனாங்க? எருசலேமில் சபையாக கூடியவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு போய் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறாங்களா இல்லையா? பாருங்கள் எங்கெல்லாம் போனாங்களாம் தெரியுமா அவங்க, அந்த சிதறி போனவர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 11 உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 11:19 வாசிங்க. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபதிரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள். இப்போ நீங்கள் படிச்சிங்க பாருங்கள் 8:4, அதுதான் இங்கே சொல்கிறாரு. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு சீப்புரு தீவு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி தெரிந்தார்கள். இப்போ ஒரு இடத்துல இருந்து வசனம் என்ன செய்து, சபையின் மூலமாக வசனம் புறப்பட்டு போகிறது. அங்கே உள்ள மக்கள் புறப்பட்டு போய் சத்தியத்தை என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. எங்கேருந்து புறப்பட்டு போனாங்க அவங்க? எருசலேம்லேருந்து புறப்பட்டு போய் பெனிக்கே நாடு சீப்புரு தீவு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சொல்கிறாங்க. இன்னும் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6 7 பேர் அப்போஸ்தலர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களா பந்து விசாரணைக்காக, அதில் ஒருத்தர் பிலிப்பு. அப்போ அப்போஸ்தலர் 8 அங்கே இருக்கிற பிலிப்பு சமாரியாவில் போய் என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. பாருங்கள் அப்படி அந்த லிங்க் எப்படி போகுது பாருங்கள். அப்போது எருசலேமில் இருந்து புறப்பட்டவர்கள் அந்தியோகியா வரைக்கும் போய் சொல்கிறாங்களா? அந்தியோகியாவில் இருந்து தான் பவுல பர்ணபாவும் சுவிசேஷ பிரயாணம் போகிறாங்க. பாருங்கள் இங்கேருந்து இங்கே போகிறாங்க. எருசலேமிலிருந்து அந்தியோகியாக்கு வசனம் வந்தது, அந்தியோகியாவிலேருந்து எல்லா இடத்துக்கும் என்ன செய்யுது, போதுங்களா? பாருங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 13:3 வசனம் வாசிங்க. அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்து பவுலையும் பர்ணபாவையும் ஊழியத்திற்கு என்று பிரித்து விடுங்கள் சொல்லும் பொழுது அந்த சபையார் அவர்களுக்காக ஜபம் பண்ணி கைகளை வைத்து ஊழியத்திற்காக என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. எந்த சபையிலிருந்து? அந்தியோகியா பட்டணத்தில் கூடின சபையிலிருந்து சுவிசேஷத்துக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க அனுப்புகிறாங்க. இப்போது பவுல் வந்து அங்கங்கே ஊழியம் பண்ணாரா, அங்கங்கே என்ன பண்ணார், ஊழியம் பண்ணாரா? பவுல் ஊழியம் பண்ணும்போது ஜஸ்ட்டு ப்ரீச் மட்டும் பண்ணால் போதுன்னு நினச்சாரா? இப்போ அந்தியோகியாவிலேருந்து புறப்பட்டு போகிறார், ஒரு சபையிலேருந்து புறப்பட்டு போகிறார், ரைட்டா? ஒரு சபையிலிருந்து புறப்பட்டு போகிறார். போகும்பொழுது வெறும் போயிட்டு கிராமங்கள் தோறும் வசனத்தை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டால் போதும், அவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்களா, சபையாக கூடுறாங்களா, வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்கிறாங்களா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சும்மா போய் நம்ம ஆண்டவரை பற்றி வசனம் மட்டும் சொல்லிட்டு வந்துடலாம், அப்படி போய் பிரசங்கம் பண்ணாரா என்ன அவர்? அப்படி பண்ணலை, ப்ராப்பராக பண்ணார். சுவிசேஷத்தை சொல்கிறாரு, யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அங்கே ஒரு சபை கூடி வராங்க, அந்த சபையில் மூப்பர்கள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இருந்தது, இருந்ததா இல்லைங்களா? பாருங்கள் நாம் வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 14 உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பி கொள்வீர்களானா, அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாம் சுவிசேஷ பிரயாணத்தை முடிச்சுட்டு அவர் திரும்பி வரும்பொழுது அதே ரூட்லேயே திரும்பி வரார் அவர். அப்போஸ்தலர் 14:23 வாசிங்க. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அங்கங்கே என்ன இருக்குது, சர்ச் பில்டிங் கட்டல, ஏதோ ஒரு இடத்துல சபையாக என்ன பண்ணுறாங்க, அவங்க கூடுறாங்க. டக்குன்னு உடனே ஒரு பில்டிங் பெரிய அளவு இன்றைக்கி இருக்கிற கட்டடங்கள் போல் பெரிய அளவில் கட்டடம் கட்டிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சர்ச்ன்றது மக்களை குறிக்குது. அந்தந்த சபைகளில், அப்போ இக்கோனியாவில் ஒரு சபை இருக்குது,
அந்த பட்டணத்தில் கூடுறாங்க சபையா. பிசிதியா அந்தியோகியாவில் ஒரு காங்கிரிகேஷன் இருந்திருக்கலாம் இல்லையா. இப்போ இது போன்ற ஒவ்வொரு இடங்களுக்கும் அவர் சென்று அங்கே இருக்கக்கூடிய சபைகளிலே, அப்போ போகிற இடத்துலலாம் என்ன ஏற்படுத்துறாரு அவர், சபை வேணான்னு சொன்னாரா பவுலு? சுவிசேஷம் மட்டும் சொன்னால் போதுன்னு சொன்னாரா? சபை எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்க, சபை முக்கியம் இருக்குது. அந்தந்த சபைகளிலே அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்துறாரு. சபைகள் இருக்கணும், கூட அதை கவனிக்கிறதுக்கு யார் இருக்கணும்? இது ஒரு அமைப்பு, இது ஒரு அமைப்பு, ஒரு நிர்வாகம். ஆனால் இந்த நிர்வாகத்துக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. அங்கே தான் பிரச்சனை வருது. பல நிர்வாகங்களுக்கு மனுஷன் வந்து தலைவராகிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் போடுற ஆர்டரை தான் கீழ்ப்படுறாங்க மக்கள். அவர் என்ன ஆர்டர் போடுறாரோ அந்த ஆர்டருக்கு என்ன பண்ணுறாங்க, கீழ்ப்படுறாங்க. ஆனால் ஆர்டர் போடக்கூடியவர் இயேசு கிறிஸ்து தான், அதிகாரம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் தலைவர், அவர் தான் எஜமானர், எல்லாமே அவர் தான் மெய்ப்பன். பிரியமானவர்களே, அவருக்கு கீழே ஒரு சபை, அந்த சபை சுவிசேஷத்தை சொல்லணும், பக்தி விருத்தி அடையணும், தர்ம சகாயம் செய்யணும் இல்லையா. அப்போ பக்தி விருத்தி அடைகிறதுல அந்த சபையில் உள்ளவர்கள் அவர் கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடைந்து என்னவாகணும், அவர் மூப்பராகணும். அப்போ அதனால தான் என்ன செய்கிறாரு, அந்தந்த சபைகளிலே அவர்களுக்கு என்ன ஏற்படுத்துகிறாரு, மூப்பர்களை ஏற்படுத்துகிறார். அப்போ ஒரு சபை வந்து சும்மா ஒரு நாலு வாரம் கூடி இல்லை ஒரு பத்து வாரம் கூடி கலைச்சிடுறது பேர் சபையா? அந்த மாதிரி கள்ள உபதேசமாக இன்னைக்கு இருக்குது. அப்படி கலைச்சிடல, அவர் ஸ்ட்ராங் பண்ணுறார். சபை என்ன பண்ணுறார், அவர் ஸ்ட்ராங் பண்ணுறார். இப்போ நீங்கள் இது வந்து முதலாம் சுவிசேஷ பிரயாணத்தில் நடக்குது ரைட்டா, அதுக்கப்புறம் ரெண்டாம் சுவிசேஷ பிரயாணம், மூன்றாம் சுவிசேஷ பிரயாணம், எல்லா இடத்துலையும் அவர் என்ன பண்ணுறாரு, மூப்பர்களை ஏற்படுத்துகிறார். எபேசுவுக்கு போனார், அங்கே ஊழியம் பண்ணார். ஏறக்குறைய மூன்று ஆண்டு காலம் எந்த ஊரில் ஊழியம் பண்ணுறார் அவர், எபேசுவில். இப்போ எபேசு பட்டணத்தில் உள்ள சபையில் மூப்பர்கள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்களே. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு அவர் போகும்பொழுது நீங்கள் பாருங்கள், இந்த வசனம் ஒரு சபையிலிருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போய் வசனத்தை சொல்லி அங்கே என்ன உருவாகுது, ஒரு பிராந்திய சபை ஆரம்பிக்கப்படுகிறது. இதுதான் தேவனுடைய திட்டம். ஒரு தலைமை சபை கிடையாது. இப்போ எருசலேமிலிருந்து வசனம் போனதுனால எருசலேம் என்ன சபை கிடையாது, தலைமை சபை கிடையாது. அந்தியோகியாவிலிருந்து போனதுனால அந்தியோகியா என்ன சபை கிடையாது. ஆனால் பவுல் என்ன பண்ணார்னா, அவர் இது போல் ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது அந்தந்த சபைக்கு வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா பாருங்கள், இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:24 27 வசனம் வாசிங்க. அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து. யாரை கூடி வர செய்கிறாரு, சபையை. முதலாம் சுவிசேஷ பிரயாணம் போயிட்டு வந்துட்டு அந்த அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையை கூடி வர செய்து, தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து. அவர் போயிட்டு வந்த ஊழியத்தை அந்த சபைக்கு என்ன பண்ணார், அவரு சொல்றார். இப்போ சபை எவ்வளோ முக்கியமாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சபையே வேணான்னு சில பேர் இன்றைக்கி ஊழியம் பண்ணுறாங்களே. அதுவும் இதில் என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா, அவங்க எல்லாம் தங்களுக்கு உதாரணமாக யார் சொல்கிறாங்க, பவுலை சொல்கிறாங்க. நாங்கள் பவுலை போல் ஊழியம் செய்கிறோம், பவுல் வந்து அந்நிய பாஷையில் பேசணும்னு சொன்னார், அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறோம். பவுல் வந்து காணிக்க கொடுக்கணும்னார், அதனால் வந்து நீங்கள் மக்கள் எல்லாம் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் பவுல் உதாரணத்துக்கு வந்துடுவார். சபையை ஏற்படுத்தினார் பவுல் வெவ்வேறு இடங்களில் போய். அந்த உதாரணம் யாரா சொல்கிறாங்களா, அந்தந்த சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்தினார். அந்த உதாரணம் ஏதாவது சொல்கிறாங்களா, உங்களுடைய வெள்ளியை ஆகிலும் பொண்ணை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லைன்னு சொல்கிறாரு. அந்த உதாரணத்தை யாராவது சொல்கிறாங்களா, அவங்களுக்கு எது வேணுமோ அதுக்காக மட்டும் யாரை பயன்படுத்திக்கிறாங்க, பவுல் சொன்னார் அப்படி. சபை என்பது தேவனுடைய திட்டத்தில் முக்கியமானதாக இருக்கிறதுனால தான் பவுல் சென்ற இடங்களிலெல்லாம் ஊழியத்தை செய்து சுவிசேஷத்தை அறிவித்து அங்கே ஒரு பிராந்திய சபை உருவாகும்படியான அந்த பணி வந்து அவர் செய்தார். அங்கே வந்து சொல்லவும் செஞ்சார், இது போல் நடக்குது. அந்தியோகியாவில் மட்டும் இல்லை, எருசலேமுக்கு வந்து அவர் சொன்னார் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 15 உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 15:4 வசன வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு வந்து, யார் யார் வராங்கன்னா, பவுலும் பர்னபாவும் வராங்க எருசலேமுக்கு. எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது. யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் நடைபெறும்போது
ஏறக்குறைய கிபி 49-50 இந்த சம்பவம். இது எருசலேமில் நடந்த முதல் ஆலோசனை கூட்டம்னு சொல்லுவாங்க இந்த பாடத்தை, அப்போஸ்தலர் 15-ஆம் அதிகாரத்தை. இது நடக்கக்கூடிய வருஷம் பார்த்தீங்களான்னா ஏறக்குறைய கிபி 49-50. சபை எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? கிபி 33. அப்போ ஏறக்குறைய 17 வருஷம் எருசலேமில் என்ன இருந்தது? ஒரு ஒழுங்கின்படி அந்த சபையில் யாரெல்லாம் இருந்தாங்க? மூப்பர்கள், அப்போஸ்தலர்கள் இருந்தாங்களா இல்லையா? இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள், அந்த 4வது வசனம், அவர்கள் எருசலேமுக்கு வந்து யாராலெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள்? சபையார், அப்போஸ்தலர்கள், அடுத்து யார்? மூப்பர்கள். அப்போ சபையாருக்கு அதில் பங்கு இருந்திருக்குதா இல்லையா? தனிப்பட்ட மனிதர்கள் அல்ல, சபையாகவே அவர்கள் அவங்களை அங்கீகரித்தாங்க. அப்போ சபையாராலும் அப்போஸ்தலர்களாலும் மூப்பர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். என்ன செய்கிறாங்க அவங்க? ஊழியம் எப்படி நடந்தது, எங்கெல்லாம் போனோம், யாருக்கு சொல்கிறாங்க? அங்கே எருசலேமில் உள்ள சபைக்கு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, அப்போ ஒரு சபை என்பது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அப்போ ஒரு சபையின் மூலமாக சுவிசேஷம் போக வேண்டும் என்பது யாருடைய திட்டம்? இதுதான். இதனால தான் 1வது நூற்றாண்டில் வெவ்வேறு இடங்களில் என்ன ஏற்படுத்தப்பட்டது? சபைகள் இருந்தது. அநேகருக்கு இன்றைக்கும் சபைகளை குறித்து ரொம்ப ஒரு குழப்பம், ரொம்ப ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சில பேர் பண்ணக்கூடிய காரியம் அந்த மாதிரி இருக்குது. சபையின் பேரை வச்சுட்டு ஏமாத்துறதும், பொய் சொல்கிறதும், நடிக்கிறதும். இன்றைக்கி சில மாம்ச பிரகாரமான மனிதர்கள், பணத்தின் மீது ஆசை உள்ள மனிதர்கள் செய்ய தான் செய்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அதனாலே சில பேருக்கு சத்தியம்னா என்ன, சபைனா என்னன்னு புரிஞ்சிக்க முடியல. பிரியமானவர்களே, சபை என்பது முக்கியமானது. அது கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் தேவன் கொண்டிருந்த அனாதி தீர்மானம் எது? சபை. அவருடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாய் தெரிய வரணுன்றது யாருடைய திட்டமாக இருக்குது? தேவனுடைய. எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். சாதாரணமானது கிடையாது சபை என்பது. அந்த சபையாகத்தான் நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சபையை வந்து புரிந்து கொள்ளணும். சபையானது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் மறுபடியும் எபேசியர் நிருபம் 3வது அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுங்க. அப்போ அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது என்ன செய்யணும், தெரிய வரும். பொருட்டாக்கு என்ன நடந்தது? 11வது வசனம் கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அவருக்கு அளிக்கப்பட்ட கிருபையை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறார். இந்த ரகசியம் எல்லாருக்கும் வெளிப்பட வேண்டும், அதை காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது. என் வேலை என்னன்னா தேவனுடைய ரகசியத்தை, வெளிப்படுத்தப்பட்ட ரகசியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டது. இதில் தான் அதான் விஷயம். இன்னைக்கு பல பேர் வந்து பூமிக்குரிய வேலைகளை செய்வோம், நாம் பிஸ்னஸ் செய்வோம். பூமிக்குரிய வேலையை செய்யும்பொழுது என்ன தான் சம்பளம் வாங்கினாலும் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் சில நேரத்தில் சலிப்புத்தன்மை வரும். என்ன, எவ்வளோ காலம்தான் செய்ய போகிறோம் வேலை, எவ்வளோ நேரம்தான் வேலை செய்கிறது அப்படின்னு ஒரு சலிப்புத்தன்மை வரும். இதில் பூமிக்குரிய ஒரு வேலை. தேவனுக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது அப்போ கூட சில பேருக்கு ஒரு சலிப்புத்தன்மை வரலாம். எப்படிலாம் வரலாம்? போதுமான வருமானம் இல்லையே, என்ன நம்ம ஊழியம் செய்கிறோம், குடும்பத்தை கவனிக்க முடியலையே, பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்டதை வாங்கி கொடுக்க முடியலையே, ஒரு நல்ல உடை போட முடியலையே, உலக வேலைக்கு செஞ்சுருந்தா கூட ஒரு வேலை அப்படி கிடச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சில பேர் வந்து வருத்தப்படலாம். சில பேர் வந்து அந்த வாய்ப்பெல்லாம் இருந்தும் கூட எதுக்கு நான் ஊழியத்துக்கு போகணும், எதுக்கு நான் அதை செய்யணும், நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, நான் போனால் அது ஒன்றும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், உலக வேலையில் சில பேர் அசதியாக இருப்பாங்க, ஊழியத்துலேயும் சில பேர் சில ஆதாயம் கிடைக்கலன்றதுனால என்னமாயிடுவாங்க, அசதியாயிடுவாங்க. எல்லாம் கிடைச்சும் கூட ஊழியத்துக்கு போகாத சில பேர் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. பவுல் வந்து தனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை எப்படி பார்த்தாருனா, தகுதி இல்லாத எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட்டுன்னு பார்க்குறாரு. அந்த பார்வை, ஊழியத்தை குறித்த பார்வை. போகாமல் இருப்பார் அவர் ஊழியத்துக்கு? இதை ஒரு வேலையாக அவர் பார்க்கலை,
இது ஒரு ஆதாயமாக பார்க்கல, செஞ்சால் தான் ஏதாவது வருமானம் கிடைக்கும் அப்படி அவர் பார்க்கவே இல்லை. அப்படி அவர் பார்த்தாருன்னா டயர்டாயிடுவார். அப்படி அவர் பார்த்தாருன்னா நம்ம போகிற இடத்துல நமக்கு அதுக்கான ஒரு உதவி கிடைக்கலன்னா சோர்ந்து போயிடும், அடுத்த முறை போக மாட்டோம். பவுல் எப்படி பார்க்கல அந்த ஊழியத்தை? அப்படிலாம் பார்க்கல. இது தேவனுடைய கிருபை. இதுக்கெல்லாம் இந்த பாக்கியெல்லாம் எனக்கு கிடைக்குமானு தெரில, எனக்கு கிடைச்சிருக்குது போது அதை எப்படி நான் செய்யாமல் விட்டுருவேன்? அப்படி தான் அவர் பார்த்தார். அது அதனால தான் நீங்கள் வந்து எவ்வளோ சோர்வு வந்தாலும் போய் நின்னார். அவர் எல்லாரும் பயமுறுத்துறாங்க ஒரு கட்டத்தில், எருசலேம் போவாதீங்க போவாதீங்க, அங்கே போனவங்களை கைது பண்ண. அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நீங்கள் ஏன் அழுவுறீங்க? அவங்க வந்து அழுகுறாங்களாம், வருத்தப்பட்டாங்களாம். நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எப்படி அந்த பதில் அவர் சொல்கிறாரு? அப்போஸ்தலர் 21 சொல்கிறார் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21 உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பி கொள்வீர்களானா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21:13 படிங்க. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? சில நேரத்தில் ஊழியத்தின் பொழுது உபத்திரம் வரும்பொழுது சுற்றி இருக்கிறவங்க கூட நம்மளை வந்து டிகிரேட் பண்ணலாம், நம்மளை வந்து நெகட்டிவான தாட்ஸ் வரும்படி யோசிக்க வைக்கலாம். மனைவி சொல்லலாம், உடன் பிறந்தவர்கள் சொல்லலாம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க? ஒருவேளை கூட இருக்கிறவங்க கூட சொல்லலாம், இவ்வளோ கஷ்டத்தில் ஊழியம் நமக்கு தேவையா? இவ்வளோ பிரச்சனையில் ஊழியம் நமக்கு தேவையா? இப்போது இங்கே கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எருசலேம் போகாதீங்க, அங்கே உங்களை அகபென்ற தீர்க்கதரிசி வேறு வந்து சொல்கிறார், இந்த கச்சையை உடையவன் எவனோ அவனை கைது பண்ண போகிறாங்கன்னு தீர்க்க தரிசனமாகவும் சொல்கிற. இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அகபு வந்து இவர் கைது செய்யப்பட போகிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால் தான் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கும் கூட பட்டணங்கள் தோறும் கட்டுக்களை உபத்திரவங்களை இருக்குதுன்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லியும் கேட்காம போயிட்டாரோ? பரிசுத்த ஆவியானவர் போகக்கூடாதுன்னே சொல்லலை. ஒரு சில ஊருக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவார் இல்லைங்களா, ஆசியாவுக்கு இப்போதைக்கு போகாத, தடை பண்ணுவார், இந்த ஊருக்கு போகாதன்னுவார். எருசலேமுக்கு போகக்கூடாதுன்னு ஆவியானவர் சொல்லலை, ஆனால் போனால் என்ன நடக்கும்னு சொன்னார். இதான் வித்தியாசம். போனால், நீ போனால் உன்னை கைது பண்ணுவாங்க, போகக்கூடாதுன்னு அவர் சொல்லலை, போனால் கைது பண்ணுவாங்க. இதே ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற மனுஷர்களில் ஒருவேளை சில பேர் என்ன யோசிச்சிருக்கலாம், ஆவியானவர் சொல்லிட்டார் எதுக்கு அந்த ஊருக்கு போகிறது, அதான் ஒரு தான் சொல்லிட்டார் போனால் கைது பண்ணுவாங்கன்னு, எதுக்கு நான் அந்த ஊருக்கு போகிறது? இப்போ பவுல் வந்து எருசலேம் போகாமல் எபேசுவிலேயே சூப்பராக ஊழியம் பண்ணியிருக்க முடியுமா? முடியாதா? நேராக அங்கேருந்து ரோமாபுரிக்கு போயிருக்க முடியுமா? முடியாதா? அவர் நினச்சிருந்தா தர்சுவிலே அவங்க சொந்த ஊர்லேயே கடைசி வரைக்கும் ஊழியம் பண்ணியிருக்க முடியுமா? முடியாதா? பிரச்சனை தெரிஞ்சு அந்த ஊருக்கு வராருன்னா ஏன் வர்றார்? அவருக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா, தன் இன மக்கள் யூத மக்களுக்கு சத்தியத்தை என்ன பண்ணணும் சொல், அந்த வாஞ்சை. அப்போது இவ்வளோ பிரச்சனை வந்தால் அங்கே போய் தைரியமாக நின்று வசனம் சொல்லணும்னு அவருடைய எண்ணத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதை ஒரு கிருபையாக நினச்சார் ஊழியத்தை. இது ஒரு கட்டாயத்தின் அடிப்படையிலையோ இல்லை ஒரு வருமானத்தின் அடிப்படையிலையோ அந்தஸ்தின் அடிப்படையிலெல்லாம் அவர் பார்க்கலை, இது தேவனுடைய கிருபை. இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த 3 அதுதான் அதிகமாக மென்ஷன் பண்ணிக்கிட்டே வர்றார் அவர். இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, இந்த ரகசியத்தை எப்படியாவது நான் மற்றவங்களுக்கு போய் என்ன பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 12 சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். அவரை பற்றும் விசுவாசத்தால், அவரை பற்றும் விசுவாசத்தால், யாரை பற்றும் விசுவாசத்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு தைரியமும். நமக்கு என்ன கிடைக்குது? இந்த தைரியம் எப்படி கிடைக்குது பவுலுக்கு? யோசிப்பாரு, நமக்கு தைரியமோ திட நம்பிக்கையோடு, தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கு. பிதாவாகிய தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் எப்படி கிடைச்சிருக்குதான்? அவரை பற்றும் விசுவாசத்தால். இயேசு கிறிஸ்து இல்லைன்னா யாருக்கிட்ட சேர முடியாது நம்ம? இதே எபேசியர் 2:18 அதுதானே நாம் படித்தோம் ஏற்கனவே, வாசிங்க. அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை, தைரியத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரை பற்ற விசுவாசத்தால் யாருக்கிட்ட இன்னைக்கு நாம் சேர்றோம்? பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் உண்டு.
இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் இருந்து அவங்க வெளியே வரும்பொழுது பஸ்கா ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணாங்க, பலி செலுத்துனாங்களா? பலி செலுத்தும் பொழுது பார்த்திங்களானா அந்த ரத்தத்தை வந்து வீட்டு வாசக்கால் நிலக்காலில் என்ன செய்யணும், அவங்க தடவிக்கும். யாரெல்லாம் அதை விசுவாசித்து தடவினார்களோ அவங்க வீட்டில் பூமிக்குரிய மரணம் நிகழ. இன்றைக்கி நம்முடைய பஸ்கா யார்? கத்ராக் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? ரத்தம். அவர் எனக்காக ரத்தம் சிந்தின தேவனுடைய குமாரன். மூன்றாம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை இன்றைக்கு நாம் விசுவாசித்து அவருடைய சுவிசேஷத்தை கீழ்ப்படியும் பொழுது யார்கிட்ட சேர முடியும்? நாம் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து எழுந்து தேவனிடத்தில் நாம் சேர முடியும். அந்த பாக்கியத்தையும் தைரியத்தையும் யார் கொடுத்துருக்கிறார்? நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறார். சரி, பொறுமையோடு கூட இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.